ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சினிமா சர்க்கிள். இன்னைக்கு நாம எஸ் ஜே சூர்யா அவர்கள் டைரக்ட் பண்ண படத்தோட லிஸ்டையும், எந்தெந்த படங்கள் வெற்றி அடைஞ்சது எந்தெந்த படங்கள் தோல்வி அடைஞ்சதுன்ற லிஸ்ட்டை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எஸ் ஜே சூர்யா அவர்கள் ஆசை படத்துல உதவி இயக்குனரா இருந்த போது அஜித் அவர்கள் அவரோட டைரக்ஷன் ரொம்ப பிடிச்சு போய் ஃபர்ஸ்ட் பட ஆப்பர்ச்சுனிட்டிய எஸ் ஜே சூர்யா அவர்களுக்கு கொடுத்தாங்க. அந்த படம் தான் வாலி. வாலி 1999 ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்துல அஜித், சிம்ரன் போன்ற பல பேர் நடிச்சிருக்காங்க. படம் ரிலீஸ் ஆன டைத்துல ஆடியன்ஸ் கிட்ட பாசிட்டிவ் அப்டேட் வாங்கியிருக்கு. ஸோ வாலி ஒரு பிளாக்பஸ்டர் ஹிட் மூவி. எஸ் ஜி சூர்யா அவர்கள் இயக்கின இரண்டாவது திரைப்படம் குஷி. இந்த படத்துல தளபதி விஜய், ஜோதிகா போன்ற பல பேர் நடிச்சிருக்காங்க. படம் ரிலீஸ் ஆன டைத்துல ஆடியன்ஸ் கிட்ட பாசிட்டிவ் அப்டேட் வாங்குச்சு. ஸோ குஷி படமும் பிளாக்பஸ்டர் ஹிட் மூவி. ஸோ தல, தளபதி இரண்டு பேரையும் வச்சு நம்ம எஸ் ஜே சூர்யா அவர்கள் வெற்றி படங்களை கொடுத்திருக்காரு. தமிழ்ல மிகப்பெரிய வெற்றி பெற்ற குஷி படத்தை எஸ் ஜே சூர்யா அவர்கள் தெலுங்குல ரீமேக் பண்றாங்க. தெலுங்குல இந்த படத்துக்கு குஷின் தான் டைட்டில் வைக்கிறாங்க. ஆக்டர் பவன் கல்யாண் அவர்கள் இந்த படத்துல ஹீரோவா ஆக்ட் பண்றாங்க. தெலுங்குல இந்த படம் ரிலீஸ் ஆன டைத்துல இதுக்கு பாசிட்டிவான ரிவ்யூ தான் அதிகமா கிடைச்சது. பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படம் பிளாக்பஸ்டர் ஹிட். குஷி படத்தை எஸ் ஜே சூர்யா அவர்கள் ஹிந்திலையும் ரீமேக் பண்றாங்க. படத்துல ஃபர்தின் கான் மற்றும் கரீனா கபூர் அவர்கள் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. இந்த படம் பட் எதிர்பார்த்த மாதிரி ஓடல. சோ ஹிந்தில குஷி படம் ஒரு ஃபிளாப் மூவி. அடுத்து நம்ம பார்க்க போற படம் நானி. இது நியூ படத்தோட தெலுங்கு வெர்ஷன் மூவி. இந்த நானி 2004 நம்ம எஸ் ஜே சூர்யா அவர்கள் டைரக்ட் பண்ணிருக்காங்க. பட் படம் எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஹிட் கொடுக்கல. சோ தெலுங்குல இந்த படம் ஒரு ஃபிளாப் மூவி. பட் 2 மாசம் கழிச்சு எஸ் ஜே சூர்யா அவர்கள் தமிழ்ல இந்த படத்தை நியூ அப்படின்னு டைரக்ட் பண்ணாரு. அதுல ஹீரோவாவும் நடிச்சிருக்காரு. பட் தமிழ்ல இது பாசிட்டிவ் அப்டேட் கிடைச்சு தமிழ்ல இது ஒரு ஹிட் கொடுத்த மூவி. அடுத்த நம்ம பார்க்க போற படம் அன்பே ஆர் உயிரே. இந்த படம் எஸ் ஜே சூர்யா அவர்களுக்கு 7வது படம். இந்த படத்துல டைரக்டர் அண்ட் ஆல்சோ ஹீரோ எஸ் ஜே சூர்யா அவர்கள். ஹீரோயினா நிலா அவர்கள் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. காமெடினா சந்தானம் அவர்கள் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன டைத்துல இதுக்கு மிக்ஸ்டான ரிவ்யூ தான் கிடைச்சது. பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படம் ஹிட். அடுத்ததா 2010 நம்ம எஸ் ஜே சூர்யா அவர்கள் பவன் கல்யாணம் வச்சு தெலுங்குல ஒரு படம் எடுத்தாரு. அந்த படம் பேரு புலி. படம் வந்த புதுசுல பாசிட்டிவ் அப்டேட் இந்த படத்துக்கு இல்ல. சோ தெலுங்குல இந்த படம் ஒரு ஃபிளாப் மூவி. நம்ம லிஸ்ட்ல கடைசியா பார்க்க போற படம் இசை. இந்த படத்தை எஸ் ஜே சூர்யா அவர்கள் டைரக்ட் பண்ணி ஹீரோவாவும் ஆக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன டைத்துல இதுக்கு பாசிட்டிவான ரிவ்யூ தான் அதிகமா கிடைச்சது. பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படம் சூப்பர் ஹிட் மூவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம பார்த்த மூவி லிஸ்ட்ல யார் யாருக்கெல்லாம் எந்த மூவி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த படங்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. யார் யாருக்கெல்லாம் குஷி மூவி ரொம்ப ஃபேவரட்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தமிழ் சினிமா சர்க்கிள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.